முயல் மயில் குயில்கள் பாடும் வெண்ணிலா மனோரும் தீட்டி வைப்பதா. நல்லா இருக்கான்னு சொல்றான பாரு குரங்கு. என்ன இதுக்கும் ரியாக்ஷன் இல்லை, உலகத்துல தான் இருக்கானா முரளி? ஓ என்னாச்சு? இல்லை, இன்னைக்கு காலையில் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்காவுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துடுச்சு, அதான் அதை நினச்சிட்டு ஒரு மாதிரியாக இருக்கேன். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் ஒன்றா அங்கே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்க அவங்கள. அப்போ ஓகே. ஆமாம், இந்த ஃபிக்ஸ் வந்தவங்களுக்கு சாமி கொடுத்தா சரியாகும் சொல்கிறாங்களே, அது உண்மையா? அப்படிலாம் பண்ணவே கூடாதுடா. என்ன எல்லாம் ரொம்ப குழப்புறீங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. உனக்கு என்ன குழப்பம் அதை சொல்ல, நான் சரி பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த வழிப்புணம் எப்படி வருது முரளி? உனக்கு சிம்பிளாக சொல்லட்டுமா? இந்த எபிலெப்சின்னு சொல்ற நரம்பு மண்டல பிரச்சனையோட ஒரு பகுதி தான் சீஷர் அப்படின்னு சொல்ற வலிப்பு நோய். நம்ம மூளையில உற்பத்தி ஆகிற கரண்ட் நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே தகவல் அனுப்புது. இந்த மின்சார பாய்ச்சல் சமநிலையா இல்லாம அளவுக்கு அதிகமா மூளைக்கு பாஸ் ஆகும் போதுதான் வலிப்பே வருது. ஆமா, எப்படி வருதுன்னு சொல்லிட்டேன், பட் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா காரணம் இருக்கா? இந்த ஜெனெடிக்னால வர்றது, அப்புறம் மூளையில கட்டி இருந்தா, தலையில அடிபட்டிருந்தா, இந்த மாதிரியான காரணங்கள்னால கூட வலிப்பு வரும். அதே மாதிரி வலிப்பு வந்தாலே அதுக்கு எபிலெப்சி தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வலிப்பு தொடர்ச்சியா வந்தா அதுக்கு எபிலெப்சியும் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்ற மாதிரி பார்த்தா ஒருத்தருக்கு எபிலெப்சி இருக்கா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த எபிலெப்சிலேயே நிறைய டைப்ஸ் இருக்கு. இது இந்த இஇஜி அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமா தான் எபிலெப்சி இருக்கா இல்லையான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி எது வலிப்பு நோய் எது வலிப்பு நோய் இல்லைங்கிறத நம்மளே டிசைட் பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ப்ராப்பராக டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு முடிவுக்கே வரணும். சரி சரி, இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கேன், சடனாக ஒருத்தவங்களுக்கு வலிப்பு வந்தால் என்ன பண்ணுறது? ஒருத்தவங்களுக்கு வலிப்பு வந்துச்சுன்னா அவங்களை சுற்றி இருக்கிறவங்கலாம் பதட்டப்படக்கூடாது. அதே மாதிரி அந்த வலிப்பு வந்தவங்க சுயநலவை இழந்திருக்கிறதுனால அவங்கள சுத்தி இருக்கிற காயப்படுத்துற மாதிரியான பொருட்களை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும். அப்புறம் அவங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கு வழி பண்ணணும். அதே மாதிரி அவங்கள ஒரு பக்கமா சாய்ச்சு அவங்களோட தலையை தூக்கி பிடிச்ச மாதிரி பிடிக்கணும். ஏன் அப்படி பிடிக்கணும்? ஏன்னா வலிப்போட காரணமா வாந்தி வந்துச்சுன்னா அது நுரையீரலுக்கு போகாம இருக்கும். அதனாலதான் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு சொல்றது. ஓகே ஓகே, என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டா எதெல்லாம் பண்ணக்கூடாது? இந்த வலிப்பு வந்தாலே அவங்க கிட்ட இரும்பு கொடுத்தா உடனே அந்த வலிப்பு நின்னுடும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அது ஒரு மூட நம்பிக்கை. நீ சொல்றது எல்லாமே ஓகே தான், ஆனா ஏன் இரும்புலாம் கொடுக்க வேணாம் சொல்ற? டேய், இந்த இரும்பு குடுக்கறதுனால எந்த யூஸ்மே கிடையாது. இப்போ ரீசெண்டா கூட ஒரு 28 வயசு பொண்ணுக்கு இதே மாதிரி வலிப்பு வந்திருந்துச்சு. அப்போ அவங்க இரும்பு கம்பியை கொடுத்திருக்காங்க, ஆனா அது வலிப்பை கட்டுப்படுத்தும்னு பார்த்தா வலிப்பெல்லாம் எதுவும் கட்டுப்படுத்தல. அதுக்கு பதிலா அந்த இரும்பு கம்பி அவங்க கழுத்துல குத்தி கை கால் நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டிருச்சு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, அந்த கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் அங்க ஆபரேஷன் பண்ணி சரி பண்ணாங்க. புரிஞ்சிருச்சு, இது அப்புறம் வலிப்பு வந்தா இரும்பு பொருள் கொடுக்கவே மாட்டோம், போதுமா? அதேதான், ஆனா மேல சொன்ன மாதிரி இந்த வலிப்புலயே நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்போ ஒரு சிலருக்குலாம் கை கால் இழுத்துக்கிட்டாலே வலிப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனா அது இல்லாம சுயநனவு காணாம போய் எங்க இருக்கோம் என்ன பண்றோம்னே தெரியாம மறுபடியும் நினைவுக்கு திரும்புவாங்க. இது ஆப்சன்ஸ் இஷ்யூர்னு சொல்லுவாங்க. ஏய், ஆமாடா, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட இப்படி சொல்லிருக்காங்க. இது மாதிரி அடிக்கடி நடந்தா உடனே போய் டாக்டர் கிட்ட போய் பார்க்கணும். சரி மாமே. என்ன, ஹாப்பியா இருக்க போல? ஆமா, வீடியோ முடிய போதுல, இப்ப நீ பேச மாட்டல, அதான் ஹாப்பியா இருக்கேன். ஏன், நான் பேசுறது உனக்கு வெறுப்பாகுதா? ஆமா. அடிங்கு.